இப்போ இருக்க நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 155 பிளஸ் ஸ்பீடில் பவுலிங் போடுறத பார்க்கறதே ரொம்ப ரேரு. அப்படிப்பட்ட பவுலர்ஸை பாகிஸ்தான் டீம் அப்புறம் ஆஸ்திரேலியா டீம் தான் நிறைய பேரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஆஸ்திரேலியன் டீமை சேர்ந்த ஷான் டெய்ட். இவர் ஆஸ்திரேலியன் டீமுக்காக ஆடும்போது ஒரு மேட்ச்சில் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து 3 ஃபாஸ்டஸ்ட் பாலை போட்டு அவருடைய ஆஸ்திரேலியன் டீம்மேட்ஸையே கதிகலங்க வச்சிருப்பாரு. அதில் ஒரு பால் 160 பிளஸ் ஸ்பீடில் போட்டிருப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். இவர் இப்போ பாகிஸ்தான் டீமோடைய பவுலிங் கோச்சாக இருக்காரு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து டீம் பாகிஸ்தானுக்கு டூர் போயிருப்பாங்க. அப்போ 7 T20 மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸ் நடந்திருக்கும். அதில் 6th T20 மேட்ச் அப்போ 169 ரன்ஸ் அடிச்சு இங்கிலாந்துக்கு 170 அடிச்சா வின்னு டார்கெட் கொடுத்துருப்பாங்க. அதை 14.3 ஓவர்ஸ்லேயே இங்கிலாந்து டீம் அடிச்சு மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த தோல்விக்காக பிரஸ் மீட்ல பேச ஷான் டைட்டை தான் அனுப்பியிருப்பாங்க பாகிஸ்தான் போர்ட். அவர் என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரியல, மனசில் பட்டதை அப்படியே ஓப்பனாக பேசிட்டாரு. என்னன்னா பாகிஸ்தான் கேவலமாக தோத்ததுனால அவங்க என்னை இங்கே அனுப்பியிருக்காங்கன்னு ஓப்பனாக பிரஸ் மீட்ல எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டாரு. உடனே பாகிஸ்தானுடைய போர்டு அதிகாரி ஒருத்தர் மைக்கை மறிச்சு, நீ நல்லா தானே இருக்க, என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்டிருப்பாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பவுலிங் ஒழுங்கா போடாததுனால பாகிஸ்தான் டீம் பவுலிங் கோச் ஷான் டெய்ட் அனுப்புனாங்களா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.